இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தொழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 ரூபா இருந்தால் போதுங்க இந்த தொழில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு தினம் தினம் தேவைப்படக்கூடிய ஒரு ஃபுட் ரிலேட்டான பொருளுங்க இது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா அதிக டிமாண்டில் இருக்க தொழிலுங்க. ஒரு குறைந்த முதலில் நான் ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூப்பரான பிஸ்னஸ்ங்க. இந்த தொழில் நம்ம பண்ணுறதுக்கு வாங்கக்கூடிய மிஷினரிஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்ன மிஷின் தாங்க. இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 800 ரூபாயில் உங்களுக்கு மிஷின் கிடச்சிருதுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தொழில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் சில்லி பவுடர் மேக்கிங் பிஸ்னஸ்ங்க. பச்சை மிளகாயிலிருந்து நம்ம பவுடர் பண்ணி நம்ம நீட்டாக பேக் பண்ணி நம்ம பிராண்ட் நேம்ல நம்ம கடைகளுக்கு சேல் பண்ண போறோங்க. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தொழிலுங்க. ஸோ இந்த பவுடருக்கான டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்நாட்டிலிருந்து வெளிநாட்டிலேயே அதிகமாகவே உங்களுக்கு இது சேல் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரீன் சில்லி பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய ஹோட்டல்களெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஹோட்டல்களில் சாஸ் தயாரிக்கிறதுக்கும் இது பயன்படுதுங்க. ஸோ இந்த க்ரீன் சில்லி பவுடர் மூலமாக எப்படிங்க லாபம் எடுக்க முடியும், இதில் எது சம்பாதிக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. இந்த தொழில் மூலமாக குறைந்தது ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் கம்மி இல்லாமல் நீங்கள் சம்பாதிக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆன்லைன் வெப்சைட்டுகளில் இதோட ரேட்டுகளாக எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் வெப்சைட்டில் இந்த க்ரீன் சில்லி பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா 400 கிராமே உங்களுக்கு 280 ரூபா வருதுங்க. சரி ஓகே, இந்த தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன ரா மெட்டீரியல் நமக்கு தேவைப்படுதுன்னு பார்த்துடலாம். ஸோ இதோட ரா மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா தாங்க. இந்த பச்சை மிளகாலாம் நம்ம ஹோல்சேலாக நம்ம மார்க்கெட்டில் உங்கள் ஏரியாவிலேயே இந்த மார்க்கெட்டுகள்லாம் நிறையாவே இருக்குங்க. அங்கே போய் இந்த பச்சை மிளகாலாம் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த பவுடர் வந்து எப்படி தயாரிக்கலாம்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பச்சை மிளகாயெல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்து நல்லா கழுவிட்டுங்க. வெயிலில் வந்து இதை நம்ம நல்லா காய வைக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காய வச்ச பச்சை மிளகாயெல்லாம் நல்லா அரைக்கணுங்க. அரைச்சா போதுங்க, இவ்வளோதான் இதோட வேலைங்க. ஸோ இந்த தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெஷினரிஸ் வாங்க வேண்டிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்ச இந்த க்ரீன் சில்லி பவுடர்லாம் நம்ம பேக் பண்ணுறதுக்கு பேக்கிங் கவர் தேவைப்படுதுங்க. இந்த கவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் வந்து 1 கிலோகிராமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 ரூபாய்க்கு கிடச்சிருதுங்க. இல்லைன்னா நீங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிராண்ட் நேம்லேயே இந்த கவர்கள் எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்க முடியுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கவர்களை வந்து நம்ம பேக் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் தேவைப்படுதுங்க. அந்த மிஷினோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் சீலிங் மிஷினுங்க. இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு 800 ரூபாயிலேயே உங்களுக்கு கிடச்சிருதுங்க. ஸோ அடுத்த வந்து இந்த பச்சை மிளகாயெல்லாம் நம்ம அரைக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற மிக்சியே நீங்கள் யூஸ் பண்ண முடியுங்க. ஸோ இந்த மிக்சி வந்து புதுசாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500 ரூபாயிலேயே உங்களுக்கு கிடச்சிருதுங்க. ஸோ அடுத்த வந்து இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் டீடைல் பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த பச்சை மிளகாயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 கிலோவே 40-60 ரூபாக்குள்ள உங்களுக்கு கிடச்சிருதுங்க. நம்ம 1 கிலோகிராம் பச்சை மிளகாய் பவுடர் நம்ம தயாரிக்கிறதுக்கு 3 கிலோகிராம் பச்சை மிளகாய் நம்மளுக்கு தேவைப்படுதுங்க. ஸோ 1 கிலோகிராம் பச்சை மிளகாயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 350-400 கிராம் வரைக்கும் நம்ம தயாரிக்க முடியும். ஸோ நம்ம பேக்கிங் பண்ணுற காஸ்ட் கரண்ட் பில் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 கிலோக்கே வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா தான் ஆகுதுங்க செலவுங்க. வந்து 1 கிலோ வந்து எவ்வளோக்கு சேல் பண்ணலான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு 700 ரூபாய்க்கு சேல் பண்ணலாங்க. ஸோ ஆன்லைன் மூலமாக இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 100 கிராமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 ரூபாய்க்கு பக்கம் சேல் ஆகிட்டு இருக்குங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோகிராம் வந்து பார்த்தீங்கன்னா 700 ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ண முடியுங்க. ஸோ இது எங்கே நீங்கள் சேல் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டல்ஸ், சின்ன சின்ன மளிகை கடைகள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வெப்சைட் மூலமாக செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் சேல் பண்ண முடியும். ஸோ குறைந்த முதலில் ஒரு 2000 ரூபா இருந்தால் போது இந்த தொழில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். உங்கள் வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய ஒரு தொழிலுங்க இது. ஸோ இந்த தொழில் தொடர்பான தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ